உங்கள் யாவரையும் அண்ட விராக்ய ஏசு கிருஷ்ணனின் ஐநாமத்து நாள வாழ்த்துகிறேன் உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் முப்பத்தி ஆறாவது நாளுக்கு வந்திருக்கிறோம் இன்னொரு நாலு நாள் மாத்திரம் தான் பாக்கி இருக்குது சோ அந்த முப்பத்தி ஆறாவது நாள்ல நம்மளை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார் ஆண்டவருடைய காரியங்களை கேட்க கேட்க நிறைய நம்ம மைண்ட்ல இருந்ததான லாக்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் உடைக்கிறார்ல நிறைய தாட்ஸுக்குள்ள நம்மளை வழி நடத்துகிறார் புது காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை ஆமா ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்துல உங்களுடைய உங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய அசைவை கொடுக்க போகிறார் நீங்கள் எல்லாரும் பயங்கரமாய் தேவனுக்காக ஓட போறீங்க பெரிய காரங்களை சாதிக்க போறீங்க முந்தி நாட்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க சிங்கிள் சிங்கிளான ஊழியக்காரர்களுடைய நாட்கள் அப்படின்னா இங்க டிஜிஎஸ் ஐயா இருந்தாரு அங்க தனித்தனியாய் ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய நாட்களை கேள்விப்பட்டோம் இனிமேல் எப்படி நடக்கப் ஆனால் தேவனுக்காக திராளமான ஊழியக்காரர்கள் எழும்ப போனாங்க எப்படின்னா இந்த யூடியூப்ல முந்தி நாங்கள்லாம் சிடி வெளியிடும் போது ஒருத்தர் அங்கே இன்னொருத்தர் ஊழியக்காரர் இங்கே இங்கேருந்து ஒரு பாட்டு வரும் இன்னைக்கு பாருங்க யூடியூப்ல டெய்லி ஒவ்வொரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது தேவ நாம மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஊழியங்களும் இனிமேல் பயங்கரமாய் பெருகப் போகிறது ஒவ்வொரு இரடங்கள் நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்களை என் ஆண்டவர் எழுப்பை வருவார் ಅದல சந்தேகமே இல்லை ಅದல உங்களுடைய பங்கும் இருக்கணும் நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் என்பது நானும் நம்புகிறேன் கர்த்தர் கண்டிப்பா அதை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் குடும்பமாய் வந்துட்டீங்களா எல்லாரும் பைபிள்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா நோட்ஸ் எடுக்க ரெடியா இருக்கீங்களா எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் நேர்மழங்கள் படித்து நம்மளுக்காக ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே கடைசி கால அசைவில் ஆண்டவரே எங்களுடைய பங்கும் இருக்கணும் நாங்களும் என் தேவனுக்காக எழுபணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபிக்க போகிற ஆண்டவரே எங்களுக்குள்ளேயும் பெரிய பெரிய மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே புறே முடிய அசைவில் நாங்களும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அநேக ஆத்தமாக்களுக்கு ஆதாயமாக ஆண்டவரே என் தேவனுக்கு பிரியமான ஒரு பிரஜையாக இருக்கேன் என் ஆண்டு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜபி Oklahoma. One, two, three. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டு புறே தர்மியானு அண்டு புறே ஜப நன்றியை செலுத்துகிறோம் அப்பா அவடைய கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும் உம்முடைய ஆண்டு புறே பிள்ளைகளாய் நாங்கள் இன்னும் அதிகமாய் என் தேவன் அண்டை நெருங்க நான் ஆண்டு உதவி செய்யுங்க ஆண்டு புறே ஊழியங்கள் ஆண்டு இதுவரைக்கும் கண்டிராத பெரிய பெரிய திருப்பங்களை பார்க்க என் ஆண்டு ஒரு உதவி செய்யுங்க ஆம் ராஜா தெரு தெரு தோறும் எல்லா இடங்கள் தோறும் என் தேவ நாம மகிமை படட்டும் ஒவ்வொரு இடத்திலும் மூலியக்காரர்கள் எழும்பட்டும் நாமத்தினால உண்முடைய கரத்தை நீட்டு வீராக உம்முடைய கரத்தை நீட்டு வீராக ஒவ்வொருத்தர் மேல என் தேவனுடைய தாயவை இறங்கும் நாமத்தினால ஆம் ராஜா எங்க தேசங்களுக்குள்ள ஒவ்வொரு தெருக்குள்ளையும் என் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவரே தேவனை ஆராதிக்கிற சத்தங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளையும் கேட்கட்டும் எங்களுடைய ஆண்டவரே சுத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் என் ஆண்டவர் இறங்க இறங்குவீராக ஆவியானவர் இறங்குவீராக பெரிய அசைவை கொண்டு வருவீராக ஆண்டவரே மாற்றங்களை கொண்டு வருவீராக நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறவரையா அப்பா பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனை ஆராதிக்கிறோம் மகா பெரிய காரியங்களை செய்வீராக முக்கியமா எங்க குடும்பங்களுக்குள்ள எங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்தில் என் ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான மாற்றம் வரட்டும் ராஜா நீங்க எங்க கூட இருங்க நீங்க எங்களை வழி நடத்துங்க உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் துதி கணம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எய்சுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் முதலாவது ஆன காரியத்துக்காக ஜம் பண்ண போகிறோம் இன்றைக்கு ஒரு நான்கு காரியங்களுக்காக ஜோ பண்ணுவோம் அதுல முதல் காரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா நேற்று தினத்துல நான் பேசும் போது சொல்லியிருந்தேன் ஆவியானவர் இருக்கும் போது சபைகள்ல நிறைய காரியங்களை நான் பேசினேன் லீகலிசம் பற்றி பேசினேன் லைசன்ஸை பற்றி பேசினேன் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக நடக்கணும் என்கிற காரியத்தை பத்தி பேசும் போது கடைசியாக ஒரு காரியத்தை பேசினேன் நான் பேசும் போது சொன்னேன் நம்ம எல்லாருமே ஆவியானவரை என்ன பண்ணுகிறோம் நம்ம எல்லாருமே ஆவியானவரை கரெக்டாக நம்ம நம்ம புதுசாக ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு நம்ம நம்ம வாட்டர் பேப்டிசம் அப்படின்னா ஞானஸ்தானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறோமே தவிர நம்ம எல்லாரும் ஆவியான ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துடுறோம் இன்னைக்கு நிறைய சபைகளில் ஞானஸ்தானம் எடுத்தவர்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் பல ஆயிரங்களும் லட்சங்களும் ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருப்பார்கள் அவங்க எல்லாரும் இடறி போகிறதுக்கு காரணம் என்ன ஏன் அவங்க எல்லாரும் விழுந்து போகிறார்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஏன் பாஸ்டர் இவ்ளோ மெசேஜ் கேட்குறாங்க ஆனாலும் அவங்க இடறி போகிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா நம்ம எல்லாருமே பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே அவங்கள தண்ணிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணமே தவிர ஆவிய ஆவியானவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டோம் ஆவியானவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிருக்கோம் இன்றைக்கு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் தத்தளிக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்லோவா போகிறதுக்கு காரணம் என்ன ஒரு பெண் இருந்தாலும் அவள் ஓடி வந்து அவள் போதுகிற்கிட்ட சொன்னாலாம் ஐயா போதுகிறே நான் வந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ஆனால் ஆவியானவர் என் கிட்ட பேச மாட்டேங்கிறார் எனக்குள்ள இறங்க மாட்டேங்கிறார் எந்த மீட்டிங்க்கு போயிருக்கிறேன் நான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய மீட்டிங்க்கு போயிருக்கிறேன் நான் அவங்க எல்லாரும் தலை மேல கையை வச்சு ஜோமன் இருக்கிறாங்க ஆனாலும் எனக்குள்ள ஆவியானவர் இறங்க மாட்டேங்கிறார் பெரிய பெரிய மீட்டிங்கில் போய் அவங்க இப்படி துள்ளுவாங்க இவங்க இப்படி குதிப்பாங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜபிப்பாங்க அங்க அவங்க எல்லாரும் நிரப்பப்படுகிறாங்க ஆனால் நான் மாத்திரம் ஆவியில் நிரப்ப எழுப்பப்பட மாட்டேங்கிறேன்னு கேட்கும் போது அந்த போதகர் கேட்டாரா இப்போ அப்படியே அவங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரா இப்போ நீ யாரு கூட வாழ்கிறேன்னு கேட்டாரா அதுக்கு அந்த பெண்ணு சொல்லிச்சா நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட வாழ்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் கூட எப்படி வாழ்றேன்னு கேட்கும் போது கணவனு மனைவியாய் வாழ்கிறோம் கணவனு மனைவியாய் வாழ்கிறியா நீங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அந்த பெண் சொல்லிச்சா இல்ல நாங்க கல்யாணம் பண்ணிக்கல எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு அந்த

அந்த பெண் சொல்லிச்சா நாங்க தான் இப்ப ஏறக்குறைய முப்பது வருஷமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல வாழ்றோம் ஒரே மாதிரி வாழ்றோம் இனிமே கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் லேட் ஆனாலும் கெட் திங்ஸ் ரைட் வித் காட் சொன்னாராம் நீங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல ஆனா கர்த்தர் கூட சில காரியங்களை நீங்க சரிப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படின்னு சொன்னாராம் அதான் உண்மை நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க சில காரியங்கள் லேட் ஆனாலும் பரவாயில்ல ரொம்ப நாளா சில விஷயத்துல பரவாயில்ல ஆனா கெட் திங்ஸ் ரைட் புட் திங்ஸ் ரைட் வித் முதல் காரியம் புட் திங்ஸ் ரைட் வித் நீங்க யாரு கூட கரெக்டா காம்பிரமைஸ் இல்லையோ யாரு கூட சில பேர் கூட பேசாம இருக்கிறீங்க பரவாயில்ல சில பேர் கூட இருக்கிறீங்க பரவாயில்ல சில பேருக்கிட்ட வருஷ கணக்கில் பேசாம இருக்கிறீங்க பரவாயில்ல ஆனா ஆவியானவர்கிட்ட மாத்திரம் அவர் கோமா இருக்க விட்டுறாதீங்க அவர் பேசவே மாட்டான் யூ நீட் டு கெட் திங்ஸ் வித் ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு உங்களுக்கும் ஆவியானவருக்கு நடுவில் இருக்கிற தடை என்ன அது உறவுகளா பணமா வேலையா சொந்தங்களா எது உங்களுக்கு தடையா இருக்கு சொந்த மாமி

வாசஸ்தலமா இதை மாத்தப் போகிறேன் எத்தனை பேர் அத சொல்ல போறீங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துவோமா உயர்த்தி இருக்கும் போது நம்ம இருக்கிறதா சோலுமன் பிரதமர்கள் ஜெபிக்கும்போது எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா ஒன் டூ த்ரீ நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் மேஷ்வின் நாமத்தினாலப்பா அண்டு பிரேமுடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம் அண்டுரே எங்களுக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற தொடர்பு ஐயா அண்டு எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம் அண்டுரே எங்க வாழ்க்கையில நாங்கள் எது வேணாலும் எழுக்கலாம் ஆனா ஆவியானவரை நாங்க ஒரு போதும் கூடாது அண்டபுரே அப்பா இந்த வேலையில் நாங்கள் சுபிக்கிறோம் அண்டபுரே ஆவியானவர் எங்களுக்குள்ள வர தடையா இருக்கிற அண்டபுரை அநேக காரியங்கள் இருக்கப்பா அண்டபுரே எங்களுக்குள்ள இருக்கிற இல்ல அண்டபுரே அசுத்தமான காரியங்களை அண்டபுரே இந்த வேலையில் எடுத்து போடும்படிக்காக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டபுரே அப்பா என் ஆண்டவர் ஐயா எங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட குணாதிசயங்கள் எங்களுடைய கேரக்டர்

வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கலாம் நாமத்தினால் எடுத்து போடும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் என் ஆண்டவரப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ள இறங்கி வாங்க எங்களை ஆளுகை செய்யுங்க எங்களை கரம் பிடிச்சி நடத்துங்க ஆண்டவரே அப்பா ஆவியானவர் எங்களுக்குள்ள வர எங்களுக்குள்ள இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே எங்களை நாங்கள் கரெக்ட் செஞ்சு கொள்ள ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா இது எங்களால் முடியாது எங்கள் சுயத்தினால முடியாது ஆவியானவர் எங்களை

இந்த டீபாய் இருக்குது எல்லாம் இந்த இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் இருக்குது மைக் இருக்குது எல்லாமே இருக்குது சப்போஸ் இந்த ரூம் பத்தி எரியுமானால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் டீபாயை பார்க்க முடியுமா இல்லை ஃப்ளாஸ்கை பார்க்க முடியுமா இல்ல ஸ்பீக்கர்ஸை பார்க்க முடியுமா சுட்டு எரிச்சிருச்சானால் மொத்தமாக எல்லாமே சாம்பலாய் மாறிடும்

ஹீரோவா நிக்கணும் தனியா நான் வந்து வர்ஷிப் லீடரா நிக்கணும் தனியா நான் லீடரா நிக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆவியானவர் நம்மளை எங்கயுமே தனியா நிக்க வைக்க மாட்டார் அவர் சுட்டெரிச்சி நம்ம எல்லாரையும் சாம்பலாய் தேவனுடைய பிரஜையாய் மாத்துவார் அதான் அவருடைய நோக்கம் தேவனுடைய பிரஜையாய் நம்ம எல்லாரும் ஒண்ணா மாறிடுவோம் அது மாத்திரம் இந்த சீசர்கள் எல்லாருமே நூத்தி இருபது பேர் ஆவினால நிரப்பப்பட்டு வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிச்சுட்டாங்களா பேசி இவங்க எல்லாரும் வெளியில நடந்து போறாங்க பண்டிகை நடந்துட்டு இவங்க எல்லாருமே பிரசங்கம் பண்றாங்க எல்லாரும் வாயத்திறந்து பேசுறாங்க பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா இவங்களுடைய முதல் பிரசங்கத்தில் வேதம் சொல்லுகிறது பேதருடைய முதல் பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் கிடையாதுங்க பேதர் ஒருத்தர் பேசினாரு இன்னொருத்தர்

Ale பிறந்து வளர்ந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவருக்கு முப்பது வயசு வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவர் ஞானஸ்தானம் எடுக்காமலே அவர் முப்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தார் ஆனா முப்பது வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறார் ஞானஸ்தானம் எடுத்த உடனே யாருமே அவருக்கு சொல்லல அவர் வந்து ஆவினால ஞானஸ்தானம் பெறணும்னு யாருமே சொல்லலை ஆனா அவர் ஏறக்குறைய ஐம்பது வயசு வரைக்கும் வரும்போது அவர் ஆவியினால நிரப்பப்பட்டு ஞானஸ்தானம் பெறுகிறார்

அவருக்காக முழுசாய் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப ஆண்டவர் எதுக்கு காத்திருக்கிறார் ஆண்டவர் எதுக்கு காத்திருக்கிறார் ஆனால் நீங்க எவ்வளவு சீக்கிரமா அவரை ஏற்றுக்கொள்கிறீங்களோ இருந்து உங்களை முழுசா யூஸ் பண்ணணுன்னு ஆண்டவர் காத்திருக்கிறார் நீங்க சில செடிங்களெல்லாம் பாருங்களேன் சில செடிங்க இப்ப ஹைபிரிட் செடிங்க வந்திருக்குது இவ்வளோன்னு இருக்கிற செடிங்களே நல்ல பழம் எல்லாம் காய்ச்சி பயங்கரமா இருக்கும் ஆனா சில செடிங்க அப்புறம் ஒன்னே காய்ச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க கடைசி நாள்ல ஒரே ஒரு பழத்தை விடணும்னு ஆண்டவர் நினைக்கலங்க இன்னைக்கு இப்போ இருந்து நீ கத்தருக்காக பிரயோஜனப்படணும்னு ஆண்டவர் விரும்ப Ground. The Lord wants to use you now. இப்பவுமே உன் ஃபுல்லான ப்ளெஸ்ஸிங் வெளியில வரணும்னு எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்காமல் இருக்கிறோம் இன்னும் ஆண்டவருக்கு கனி கொடுக்காம இருக்கிறோம் நம்ம இப்போ ஜாம் பண்ண போகிற ஆண்டவரே உங்களுடைய ஃபுல்னஸ் ஆல் ஹோலி ஸ்பிரிட்டை நாங்க இப்பவுமே ரிசீவ் பண்ணி உங்களுக்காக ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப்பை நாங்க வாழ ஆரம்பிச்சணும் நாங்க உங்களுக்காக இன்னையில இருந்தேன் இன்னையில இருந்தே ஒரு பர்ஃபெக்ட்டான லைஃப்பை வாழ ஆரம்பிச்சணும் உங்களுக்கு பிரயோஜனமா எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க

உதவிகளை செய்ய இதோ இந்த வேலை நாங்க செபிக்கிறோம் ஆண்டவர அன்னைக்கு பெந்தே கோஸ்து நாளில் மேல் மாடியில் நூத்தி இருபது பேர் மேல ஊற்றப்பட்ட அந்த ஆவி இந்த நாளில் கூட ஆண்டவர எங்க எல்லாரும் மேலையும் ஊற்றப்பட வேண்டும் முடிக்கா நாங்க செபிக்கிறோம் கடைசி நாட்களில் மாமிசமான யாவரு மேலும் உங்களோட ஆவியை ஆண்டவர ஊற்றுவேன் என்று சொன்னீரேசப்பா ஆண்டவர நீங்க ஊற்றுங்க ஆண்டவர அந்த நூத்தி இருபது பேரும் ஆண்டவர பல இடங்களில் போய் ஆண்டவர் பிரசங்கித்த போது சில மணி நேரத்திலே ஆண்டவர உணாயிரம் பேர் என்று ரட்சிக்கப்பட்டாங்க கொஞ்ச நாளுக்கு பிறகு அஞ்சாயிரம் பேர் ரக்ஷிக்கப்பட்டாங்க என்று பார்க்கிறோம் அண்டவர நாங்க காலத்தை கண்டவரே வீணாக்காதபடியா எங்க நாட்கள் அண்டவரை வீணாக்காதபடிக்கா ஆண்டவரே உங்களை தெரிந்து கொள்ளாம அண்டவர் எங்க வாட்கள் அண்டவர் எங்க நாட்களை நாங்க வீணாக்கி இருக்கிறோம் உங்களை அறிந்து கொள்ளாம எங்க நாட்களை நாங்க வீணாகி இருக்கிறோம் பாப் அண்டுவரே தேவனோட வார்த்தை வந்த போது கண்டுவரு இன்னைக்கு நாங்க நிறைய நேரத்துல நாங்க பாக்குறோம் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு நான் சாச்சிக்கு வரேன் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு ஊழியத்துக்கு வரேன்

வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரு அன்று வார்த்தை வரும்போது எங்க வாழ்க்கையை நாங்க தேவனுக்கு கொடுக்க உதவிகளை செய்யுங்கப்பா அன்று உங்களோட ஆவியின் வழி நடத்துதல் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நாங்க பாக்க உதவிகளை செய்யுங்க ஞானஸ்தானத்தையும் அன்று எங்களுக்கு நாங்க தாமதிக்காதபடியா இமீடியட்டா அன்று இப்பவே அன்று நாங்க எங்க வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க உதவிகளை செய்யுங்க நீங்க வழி நடத்துங்க எய்சின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோமா மூன்றாவது காரியத்துக்காக ஜெபம் பண்ணப் போகிறோம் ஃபுல்னஸ் த ஹோலிஸ்பிரிட்ட பத்தி நான் சொன்னேன் நம்ம எல்லாருமே ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ட நம்ம ரிசீவ் பண்ணணும் ஃபுல்லஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா யூ வில் கெட் பவர் உங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான வல்லமை உங்களுக்கு எப்போ ஹோலி ஸ்பிரிட் வர்றாரோ அன்னைல இருந்து அந்த நொடியில இருந்து உங்களுக்கு பவர் பயங்கரமா கிடைக்கும் ஒரு பெரிய ஊழியர்காரன ஸ்காட்லாண்ட்ல நியூசிலாண்ட்ல ஒரு இடத்துல இன்வைட் பண்ணிருந்தாங்களாம் நியூசிலாண்டில் அந்த இடத்துக்கு பேரே என்ன தெரியுமா இவாஞ்சலிஸ்டோட கிரேவ்யார்டு அப்படின்னா எந்த இவாஞ்சலிஸ்ட் வந்தாலும் அவர் தான் பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தனும் மாற மாட்டானா அதே மாதிரி நடந்துச்சான் இந்த பெரிய ஊழியக்காரர் போயிருக்கிறார் ஒரு ஒருத்தனும் மனம் மாற மாட்டேங்கிறான் ஒருத்தனும் ஜெபத்துல ஜெபிக்க மாட்டேங்கிறான் அதுல ஒரே ஒரு நபர் மாத்திரம் அவர் ஒரு பிளம்மரா இருந்தாராம் பிளம்மர் மாத்திரமில்ல வெறும் மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்தவராய் மாறினவரா அந்த பிளம்மர் வந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி இந்த பெரிய ஊழியர்காரன் கிட்ட போய் அவர் ஜெபம் பண்ணதும் ஆவியானவர் அவரை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாராம் வெறும் ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ணி முடிச்சதை அடுத்த நாள் வெறும் மூணு வாரம் தான் ஆச்சு கிறிஸ்தவனாய் மாறி இவர் போய் உட்காந்து இந்த பெரிய கிட்ட உட்காந்து இவர் பேசுறாரா பெரிய ஊழியக்காரர் அப்படியே கை கட்டிட்டு அவர்கிட்ட எல்லா வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிறாராம் அவ்வளோ ஞானத்தோடு பயங்கரமாக இப்போதான் கன்வெர்ட் ஆகி இப்போதான் மூணு வாரம் ஆச்சு கிறிஸ்தவனாய் ஒரே நாள் தான் ஆச்சு ஆவியானவரை பெற்று அவர் பேசும் இந்த பெரிய ஊழியக்காரனுக்கு அப்படியே கண்ணீராய் வருமா அவ்வளோ பயங்கரமாக பேசுவாராம் பேசினது மாத்திரம் இல்லாமல் இந்த ஊழியக்காரர் சொன்னாராம் இன்னைக்கு என் கூட தங்கு வான் அந்த பிளம்பரை கூட்டு போய் கூட போய் தங்க வச்சாராம் தங்க வைக்கும் போது

புதுசா இருக்கிற மனுஷன் பார்த்தான்னு கேள்விப்பட்டதும் இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரா கேட்கும் போது அந்த பிளம்மர் அவன் பேர் வெயின் அந்த வெயின் என்கிறதான மனுஷன் சொன்னாரா இந்த ஏஞ்சல் என்னை பார்த்து சொல்லுகிறாள் இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாள் பயங்கரமான ஸ்பெஷல் டே அதுக்கு அதுக்கு வேன் சொன்னானா நேற்றுக்கு தான் ஸ்பெஷல் டே நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டேரு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொல்ற அதை விட ஸ்பெஷல் நாள் அப்போ என் மனைவியும் இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போகிறாளான்னு கேட்கும் போது இல்லை அது இல்லை நான் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் உனக்கு இந்த நாளில் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார் என்னைக்குமே நேத்துக்கு செஞ்ச காரியத்தில் நீ வாழக்கூடாது அப்படின்னு தேவதூதர் சொன்னாராம் அன்னைக்கு தேவதூதர் அப்படி சொன்னாருன்னு அந்த பிளம்மர் சொன்னதும் இந்த ஊழியக்காரர் அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டார் ஐயோ நேத்துக்கு நான் பெரிய ஆளு நேத்துக்கு பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கன்வெர்ட் ஆனவன் அவர் சொல்றா நேத்தையுடைய அனுபவத்தில் நான் வாழக்கூடாதுன்னு இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்தவர்கள் நீங்க கிறிஸ்தவர்கள் கிட்ட சாட்சி கேளுங்களேன் உங்களுடைய சாட்சி என்னன்னு அவங்க சொல்லுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால இது நடந்துச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு ஐயா நேற்றுக்கு எதுவும் நடக்கலையா இன்னைக்கு எதுவும் நடக்கலையா ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன்னா ஆவியானவருக்கும் உங்களுக்கு நடுவுல இருக்கிற தொடர்பு தூரமாய் போயிடுச்சு ஆமையானவர் இறங்குனார் ஆனால் அவருடைய ஃபுல்னஸ்ல உங்களை அப்படியே உருவாக்கிட்டே இருப்பார் வெயின் பண்ண இன்னொரு காரியம் என்ன தெரியுமா அடுத்த நாள் மீட்டிங் இந்த பெரிய ஊழியர்காரர் சொன்னாராண்டே இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணுகிறேன் இந்த மீட்டிங்ல யாருமே எதுவும் ஆக மாட்டேங்குது வாடா போய் ஜெப் பண்ணலாம் ஜெப் பண்ணலான்ட்டு மீட்டிங்க்கு முன்னால வேணும் இந்த பாஸ்ட் ஜெம்ப் பண்றாங்களாம் மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்தாங்க நூற்று கணக்கான பேர் வந்தாங்க பெரிய சக்சஸ் மாதிரி இருந்துச்சு ஆனாலும் அன்னைக்கு பார்த்தா எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க ரெண்டே பேர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க ஒன்னும் ஆர்கனைசர் இன்னொரு இன்னொன்னு இந்த பாஸ்ட் மூணு பேர் தான் அதுக்கு வெயின் சொன்னானாம் ஆண்டவர் என்ன இந்த ரூமை விட்டு வெளியில போவேனான்னு சொல்றார் என்ன சொன்னார் வாங்க நம்ம எல்லாரும் ஜாம் பண்ணுவோம் யூசுவலா மீட்டிங்க முன்னாடி ஜாம் பண்றோம் ஆனா மீட்டிங்க அப்புறம் நம்ம ஜாம் பண்றதே கிடையாது வாங்க நம்ம எல்லாரும் ஜாம் பண்ணுவோனே வெறும் யாரு மூணு மூணு வாரம் கிறிஸ்தவனானவன் ஒரே ஒரு நாள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் இவ்ளோ வருஷம் பெருசியா ஊழியக்காரனை அவன் தாண்டிட்டான் தாண்டிட்டான் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் இன்னைக்கு நீ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலானால் ஓ முன்னாடி நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்தவர்கள் உன்னை தாண்டி போயிட்டே இருப்பாங்க என் உன்னை வெறும் பார்க்குறோன்னா வச்சுருவார் ஜாக்கிரதை இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜோம நோம ஆண்டவரை நாங்கள் ஆவிக்குள்ளே என்றைக்குமே நிரப்பப்பட்டிருக்கணும் ஆவிக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கணும் நாங்கள் என்னைக்குமே பல வருஷங்களுக்கு முன்னால நடந்த அனுபவத்துல வாழக்கூடாது இன்னைக்கு இப்போவும் நான் ஆவியானவர் கூட வாழணும் அப்படின்னு கெஞ்சி கேட்போமா எல்லா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துவோமா நம்ம மத்தியில் இருக்கிறதான ராபர்டன் அவர்கள் ஜபிக்கும் போது கூட சேர்ந்து ஜபிக்கலாமா ஒன் டூ த்ரீ

கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மீது ஆண்டவர பலமாய் இறங்கவடிக்க சுபிக்கிறோம் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஆண்டவர முடி ஆண்டவர அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவர ஒரு நாளைக்கு ஆண்டவர நீங்க இல்லாம எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய கூடாது ஆண்டவர அப்ப ஆவியானவர் இல்லாத எந்த இடத்திலும் போக கூடாது அப்பா இந்த நாளில் நான் சுபிக்கிறோம் ஆண்டவர யாரெல்லாம் இதுவரைக்கும் ஆவியானவர் இல்லாத ஆண்டவர செயல்பட்டு கொண்டிருந்தாங்களோ ஆண்டவர இந்த நாளில் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவர ஆவியானவர் முழுமையாய் ஒவ்வொரு நெருப்பு வீராக ஆளுக செய்வீராக எந்த காரியத்தை செய்தாலும் ஆவியானவரை கண்டு ஆவியானவரோட ஆலோசனை படி வழி நடத்துவீராக செய்ய போகிற தயவு காமக்க நன்றி நாமத்தில்

எந்த மீட்டிங்க்கும் நான் போனது கிடையாது ஆனாலும் நான் ஆவியின் அனுபவத்தை நான் எங்க பெற்றுக்கொண்டேன் நிறைய இடத்துல ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற நிறைய பெந்த கோஸ்த நாள் மீட்டிங்களை நடத்துகிறது உண்டு அந்த மீட்டிங்ல போய் கலந்துக்கும் போது ஆவியானவர் எல்லாருக்குள்ள இறங்கும் போது எல்லாரும் துள்ளி குதிக்கிறது உண்டு இப்படி நிறைய அனுபவங்கள் உண்டு ஆனால் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுவேன் இது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆவியானவரை அவருடைய வல்லமைகளை எப்படி ஒருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க அவங்க ஆவியானவர் சொல்லுகிறபடி நடக்கிறதை நீங்கள் கற்றுக்

அவள் பியூட்டிஃபுல்லா இருந்ததான ஒரு ஸ்திரீ அவள் சபைக்கு வந்தால் அவள் சபைக்கு வந்து அவள் ஜோ பண்ணா ஜோம் பண்ணும் போது அவளுக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவள் நிறைய இந்த வச்சிருந்தால் பெட் பண்ணி இந்த ஜூதாடுகிற கடைகள் பயங்கரமான இந்த கடைகளை வச்சிருந்தால் அவள் சொன்னால் பாஸ்டர் கிட்ட வந்து கேட்கிறாள் பாஸ்டர் நல்ல பிஸ்னஸ் நடக்குது பயங்கரமான பிஸ்னஸ் அது நம்மளுக்கு ஒரு தங்க தங்க இடம் மாதிரி கோல்டு மாதிரி பயங்கரமான காசு வருது ஆனா நான் ஒரு கிறிஸ்தவளாய் வாழ்றதுக்கு எனக்கு வந்து இதை நான் நடத்தணுமா விடணுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் போதுக சொன்னானா நான் உன்கிட்ட இத சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அந்த பெண்ணு ஒரு மாதிரி கோமா சொன்னாலும் இந்த சபையில ஏறக்குறைய ஆறு பேரு கிட்ட கேட்டேன் ஆறு பேரும் அதேதான் சொன்னாங்க நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு நல்ல வேளை நம்ம இந்த காலத்தின் சபைகளை கேட்கல இல்லாத்தி அதுல எப்படி பார்ட்னர் ஆகலாம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படி இன்னும் பயங்கரமா கட்டிட்டு போகலாம்னு பேசாம எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டாங்க அதுக்கு இந்த பெண் கேட்டுச்சா எப்படி பாஸ்டர் நான் புரிஞ்சுக்கிறது நான் எப்படி நான் என்ன செய்யணும் நம்ம ஒரு ரூல் போட்டிருந்தோம்னு வைங்களேன் இதெல்லாம் பொண்ணு வெற்று அப்படின்னு ரூல் போட்டிருந்தோம்னா லீகலிசம் நான் நம்ம அந்த பொண்ணுக்கு ஒரு ரூல் போடுறோம்னு அர்த்தம் அதனால நான் ஒரே ஒரு காரியம் அந்த போதுகர் அழகாய் சொன்னார் அம்மா ஒன்று பண்ணு உன் பிஸ்னஸை பற்றி தினம்தோறும் போய் ஏசப்பாட்டை சொல்லு ஏசப்பாட்ட சொல்லி அவர்கிட்ட உன் பிஸ்னஸை பற்றி பேசி அதுலேருந்து காசு வரும்போது நீ என்ன பண்ணானால் ஏசப்பா கிட்ட கொண்டு போய் அந்த காசை கொடுத்து காமிச்சு அவர்கிட்ட கீழே அண்டபுரம் இந்த காசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுனா புக்ஸ்ல உனக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு புக்ஸில் எழுதிட்டே வா அப்படின்னு போய் சொன்னாராம் ஒரு வாரத்துக்கு இதை ட்ரை பண்ணுன்னு சொன்னாராம் ஒரே ஒரு வாரத்தில் அவள் மறுபடியுமாய் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக சொன்னாலாம் எல்லா புக்ஸுமே தப்பா போயிடுச்சு எனக்கு எனக்கு இதில் லாபமே கிடையாது இவ்வளோ நாள் நஷ்டத்தை தான் சம்பாதிச்சிருக்கிறேன் எழுதாதனால எனக்கு புரியவே இல்லை வெறும் நஷ்டம் தான் நடந்துருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ சொன்னாலாம் நான் அந்த பிஸ்னஸ்ஸை விற்றுட்டு அந்த பிசினஸ் விட்டுட்டு இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு டீ கடையை வச்சிருக்கிறேன் நிம்மதியாய் வாழ்கிறேன்னு இந்த பெண்ணை இவ்வளோ நேரம் திருத்தினது யாரையா திருத்தினது அப்போ ஒவ்வொரு மனிதனை வழிநடத்த வேண்டியது நம்மளா கவுன்சில் பண்றதுக்கு இறங்குறோம் என்னமே நம்மளே கடவுள் மாதிரி நம்மளே இறங்கி ஒருத்தர் சில பேருடைய வாழ்க்கையை சீர்படுத்துறோம் நினைக்கிறோம் அந்த சீர்படுத்துகிற நிலைமையில அந்த குடும்பத்தை உழைச்சி விட்டுறோம் இல்லையா நம்ம ஜனங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டியது நம்மள ஜனங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது பரிசுத்த ஆவியானவரை ஆவியானவரே தவிர யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஸோ வி நீட் டு இன்ட்ரடியூஸ் பீப்புள் டு தோலி ஸ்பிரிட் நம்ம இன்னைக்கு ஜவு பண்ணுவோமா ஆண்டவர ஜனங்களை நிறைய இடத்துல தப்பாக வழி நடத்தி ஒருத்தர் வந்து ப்ராப்ளம்னு சொல்லும் போது இதோ இந்த இடத்துல போ இந்த 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 பொலிட்டிஷியன் உங்களுக்கு உதவி செய்வாங்க இதோ இந்த இடத்துல போ இவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க எத்தனை இடத்துல டைரக்ஷனை காமிச்சிருக்கிறோம் ஒருத்தராது நம்ம இதோ இதான் பரிசுத்த ஆவியானவர் நீ அவர்கிட்ட போனா அவர் உனக்கு எல்லா தேவைகளை சந்திப்பாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோமா இன்னைக்கு நம்ம ஜவு பண்ண போகிற ஆண்டவரை இனிமே ஜனங்களை தவறான விதத்துல நாங்க வழிநடத்தூடாது ஜனங்களெல்லாம் கரெக்டா உங்ககிட்ட கொண்டு வரணும் ஆவியானவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் எங்களுக்கு உதவி உதவி செய்யுங்கன்னு எல்லாருமே அப்படியே கண்களை மூடுவோமா மத்தியில் இருக்கிறதானு ஸ்டீவன் பாஸ்டர் ஜபிக்கும் போது நான் சொல்கிறேன் உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் நீங்கள் குடும்ப பிரச்சனை எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால குறையாது அவங்க வீட்டில் சொல்றதுனால குறையாது உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டை போடுறதுனால குறையாது நீங்கள் உங்கள் குடும்பத்தையே பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்களேன் பரிசுத்த ஆவியானர் ஆளிகை செய்வார் சமாதானத்தை கொடுப்பார் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம எல்லாரும் மே இப்ப ஜம் பண்ண போக்குற ரேடியா ஒன் டூ த்ரீ நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டு ஒரு பரிசுத்தாவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா என் தேவாவியானவர் இறங்கி வரும்படிக்காய் மடிக்காய் ஆண்டு வரே இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறையா ஆண்டு வரே சபைகளில் ஊழியங்களிலே குடும்பங்களிலே தனிப்பட்டங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டு ஒரு நீங்கள் வர முடியாமல் இருக்கிற எல்லாம் தடைகளை ஆவியானவர் இன்னைக்கு உடைக்கும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறையா ஆண்டு வரையும் இன்னைக்கு உலகமே மறந்து போன ஊழியங்கள் மறந்து போன ஒரு காரியத்துக்காய் ஆண்டவர் உடைய சமூகத்துக்கு நேரம் நாங்கள் வந்து செபிக்கிறையா ஆவியானவர் மறந்து போயிருக்கிறாங்க ஆண்டவர் ஆவியாருடைய செயல்களும் மறந்து போயிருக்கிறாங்க ஆண்டவர் ஆவியாருடைய வல்லமைகளை ஆண்டவர் ஜனங்கள் இன்னைக்கு மறந்து போயிருக்கிறாங்க ஆண்டவர் தான் சொந்த பலத்தினால எது செய்ய முடியும் என்று ஞானத்தினால ஓடிக்கொண்டிருக்கிறாங்க தகப்பனு ஆண்டவரே இந்த செபவேளையில் ஆண்டவர் உடைய பாதத்துக்கு நேரம் நாங்கள் வந்து இருக்கிறோம் ஐயா ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை ஆண்டவர் தகப்பனே இன்னைக்கு ஆண்டவர் உண்மை நாங்கள் வரவே வரவேற்கிறோம்

அற்புதங்களை செய்து அதே ஆவியானவர் இனி எங்களுக்குள் ஆண்டவரே ஆளுகை செய்ய மடிக்காய் ஆண்டவரே இந்த வேளையில் செபிக்கிறையா உமை நாங்கள் வரவேற்கிறையா நீங்க தான் ஆண்டவரே எல்லாத்தையும் மாத்த முடியும் இனிக்கு யாரெல்லாம் கண்ணீரோட ஆண்டவரே யாரெல்லாம் வேதனைகளோடு ஆண்டவரே யாரெல்லாம் அவமானங்களோட ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பாதத்துக்கு நேர வந்திருக்கிறவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் பண்ற ஆண்டவரே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் இன்றைக்கு இருக்கிறீங்க உங்களால அற்புதங்களை செய்ய முடியாயா உங்க

அனுப்பி இருக்கிற அந்த மொபைல் ஃபோன்ஸ்க்கு நேராக டிவிக்கு நேரா உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ்க்கு நேராக கரங்களை நீட்டுங்க இப்போ நம்ம எல்லாரும் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம் ஜோமனோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே தேவ பிள்ளைகளை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறோம் யார் யார் ஆண்டவரே இன்றைக்கு வேதனைகளோடு ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி இருக்கிறார்களோ ஆண்டவரே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே புது காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே அது மாத்திரம் யார் இன்னைக்கு பலவீனத்தோட இருக்கிறார்களோ வியாதிகளோடு இருக்கிறார்களோ அவர்களை என் ஆண்டவர் தொடுங்கப்பா ஆசீர்வதிங்க அண்டு பிரே சமுதாயத்தில் இருக்கிற எல்லா நெருக்கங்களை வாழ்கிறவர்கள் வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள் வேலைகளை இழந்தவர்கள் அண்டுபரே ஹாஸ்பிடலுக்கு போக முடியாம அண்டு மெடிசனை வாங்க முடியாமல் இருக்கிறவர்கள் எல்லாத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா என் தேவனுடைய கரத்தை நீட்டு வீராக ஆண்டு இக்காலத்தில் என் தேவனுடைய கரத்திலே அவர்கள் பயணம் செய்யட்டும் ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் தூக்கி சுமந்தவர் நீர் ஐயா அவ்வண்ணமா இந்த கொஞ்ச நாட்களை தூக்கி சுமந்துக்கோங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அழகாய் அழகாக அற்புதமாக வழி நடத்துங்க இதிலேருந்து வெளியில் வரும்போது ஐயையோ அம்மம்மான்னு வெளியில் வராமல் அல்ல இல்லையா என்று வெளியில் வரத்தக்கதாக நான் என்ற உதவி செய்யுங்க தேவ பிள்ளைகளை தொடுங்க ஆசிர்வதிச்சு நீங்க வழி நடத்துங்க உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மரபாதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதாகாலமும் காலமும் நம் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டு ஆசீர்வதிப்பார் நாளைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எக்ஸாக்டா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கும் சோ அதனால லைவ் பாக்க மறந்துடாதீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த மாசம் ஆண்டவர் அடுத்த வாக்கு வாக்குத்தத்தத்தை என்னோடு கூட பேசناதே நான் பேசி இருக்கிறேன் கேளுங்க ஆசீர்வதிக்கப்படுங்க அது மட்டும் ஸ்டே ஸ்டேட் ஹோம் அண்ட் ஸ்டே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் காட் BLESS யூ ஆல் அண்ட் டேக் கேர்

பக்கத்துல இருக்கிறதான பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொன்னாங்க சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது அங்க வரைக்குமா என்னை கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய சுவாசம் நின்றது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் கெஞ்சி கேட்டாங்க என்னுடைய மகன் பிழைப்பானா இந்த சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஹெர் இஸ் நோ ஹோப் தட் யூ சாண்ட் மில் லீஃப் என்று சொன்னபோது எல்லாரும் கலங்கி போனாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க உலக டாக்டர்களால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது போது எல்லாரும் ஜெபிக்கிற வேலையில தேவன் மறித்து போன எனக்கு மறுபடியுமாய் மறுஜீவனை கொடுத்தார் இதுவரைக்குமாய் அவர் என்னை வழி நடத்தி வருகிறார் மனுஷனாலே முடியாத காரியத்தை செய்து முடிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம் நிச்சயமாய் இன்னைக்கு நான் சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையிலும் என் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார்

着那。